கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அரசு எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் ஊரடங்கை மேலும் நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நேற்று நாடாளுமன்ற அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரம் உள்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய பிரதமர் நாட்டின் தற்போதைய நிலைமை சமூக நிலை பிரகடனம் போன்று இருப்பதால் சில கடினமான முடிவுகளை அரசு மேற்கொள்ள வேண்டியிருப்பதுடன் தொடர்ந்து விழிப்புடன் இருப்பது அவசியம் என்று சுட்டிக்காட்டினார் தற்போது கடைபிடிக்கப்படும் ஊரடங்கை நீட்டிக்குமாறு பல்வேறு மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் நிபுணர்கள் வலியுறுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த ஆலோசனையில் காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அஇஅதிமுக சார்பில் நவநீத கிருஷ்ணன் திமுக சார்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோபாத்யாயா மற்றும் சிவசேனா லோக் ஜனசக்தி சமாஜ்வாதி ஐக்கிய ஜனதாதல், பிஜு தள் அகாலி தள் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர் பிரதமருடனான ஆலோசனை கூட்டம் ஆக்கப்பூர்வமான மற்றும் நேர்மறை அரசியலை பிரதிபலிப்பதாக இருந்தது என்றும் இந்தியாவின் ஜனநாயக அடித்தளம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் பலத்தை நிரூபிப்பதாக இருந்தது என்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அனைத்து மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கட்சிகளின் தலைவர்கள் பிரதமரிடம் எடுத்துரைத்ததுடன் அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் கொள்கை முடிவுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சூழ்நிலைகள் மாறி வரும் அதே நேரத்தில் பணி கலாச்சாரம் மற்றும் பணி நடைமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தாக்கத்தால் எழுந்துள்ள பொருளாதார சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க அரசு உறுதியுடன் போராடி வருவதாகவும் தெரிவித்தார் திமுக சார்பில் பங்கேற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற குழுத்தலைவர் தலைவர் டி ஆர் பாலு வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையும் சமையல் எரிவாயு பயன்படுத்துவோருக்கு ஐயாயிரம் ரூபாய் மானியமும் வழங்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அஇஅதிமுக சார்பில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநிலங்களவை குழுத் தலைவர் நவநீத கிருஷ்ணன் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதங்களில் கோரியுள்ள நிதியை ஒதுக்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தியதாக கூறினார் மேலும் தமிழகத்திற்கு தேவையான மளிகை மற்றும் பிற அத்தியாவசியப் பொருட்கள் வட மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படுவதால் இவற்றை எடுத்து வரும் வாகனங்களை அனுமதிக்கும்படி கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையே கொரோனா தொடர்பான ஆரோக்கிய சேது என்ற மொபைல் செயலியை மக்கள் அனைவரும் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கோவிட் எதிரான போரில் முக்கியமானதொரு நடவடிக்கையாக தொழில்நுட்பம் உதவுகிறது என்றும் இந்த செயலியின் மூலம் முக்கிய தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிக அளவிலான மக்கள் இந்த செயலியை பயன்படுத்தும் போது அதன் செயல்பாடும் மேம்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்